இப்போ நம்ம ஃபிலிமோரா வீடியோ எடிட்டரில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிலிமோரா ஓபன் பண்ணிக்கிட்டோம், இம்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறோம், வீடியோ செலக்ட் பண்ணிட்டோம், வீடியோ அப்படியே ட்ராக் பண்ணி டைம் லைனில் போடுறோம். இது வீடியோட சைஸ் ஓகே கொடுத்துட்டோம். வீடியோ வந்துடுச்சு. வீடியோவோட ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் உங்களோட சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டா, லேண்ட்ஸ்கேப்பா, 9:16 அதெல்லாம் பார்த்துக்கலாம். வீடியோட ரெசல்யூஷன் இப்போ நம்ம செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஓகே கொடுத்துட்டோம். இது இந்த ஆடியோ நம்ம மியூட் பண்ணிக்கிறோம். வீடியோவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது வர ஆடியோ வந்து நம்ம மியூட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த வீடியோ. நம்மளுக்கு தேவையான போர்ஷன் மட்டும் கட் பண்ணிக்க போகிறோம். அந்த சிஸ்டர் ஐக்கான் அதை கிளிக் பண்ணால் அது ஸ்ப்ளிட் ஆகிடும். இது வரைக்கும் நிறுத்திக்கலாம், இது வரைக்கும் போதும். திருப்பியும் செலக்ட் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போது தேவையில்லாத போர்ஷனை டெலீட் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணலாம். எந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணலாம். இல்லை கீபோர்டை டெலீட் பண்ணலாம், டெலீட் ஆகிடும். தேவையானதை கரெக்டாக டெலீட் பண்ணி எடுத்துட்டோம். தேவையான ஃப்ரேம்ஸ் இதுதான். இப்போ இன்னொரு வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்படியே டைம் லைனில் பக்கத்தில் போட்டுக்கிறோம். ஆடியோ மீட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறது பார்க்குறேன். தேவையான ஃப்ரேம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், மற்ற டீல் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வீடியோக்கு எப்படி ஆடியோ போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் நிறைய ஃப்ரீ ஆடியோஸ் நிறைய இருக்குது, நம்ம ஃப்ரீயாக செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆடியோஸ் இருக்குது, நம்மளுக்கு என்ன வேணுமோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டைம் லைனில் போட்டுக்கிறோம். கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோவுக்கு ஆடியோ சிங்க் ஆகுது கரெக்டாக. இப்போ நம்ம டிரான்சிஷன் எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். ஒரு வீடியோக்கும் ஒரு வீடியோக்கும் ஒரு ஜம்ப் இருக்குல்ல, அந்த ஜம்ப்பை வந்து ஸ்மூதன் பண்ணும். ஃப்ரீயை செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சும்மா ஒரு ரஃபாக ஒரு எஃபெக்ட் மட்டும் எடுத்து போட்டுக்கிறோம். இப்போது இது நல்லாயிருக்கு பாருங்கள். எடுத்து போட்டுட்டோம். நம்ம எவ்வளோ எஃபெக்ட் வேணுமோ ஸ்கேலும் பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம், கரெக்டாக எவ்வளோ போகணும் வெளியே வச்சுக்கலாம்.
ரோட் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டு யூடியூப் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த யூடியூப் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட யூடியூப் லாகின் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். லாகின் ஆகிடும், அப்லோட் ஆகிடும். இப்போ லோக்கலில் போயிட்டோம், நேம் கொடுக்குறோம், ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். எந்த ஃபோட்டோவில் சேவ் ஆனால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்களா, இதான் தம்ப்நெயில். யூடியூபோட தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம். இதுலேயே ஓப்பன் ஆகிடுச்சு, அது காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க டைட்டில் கொடுத்துக்கலாம், டைட்டில் டைப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம டைட்டில் டைப் பண்ணாச்சு. பேக்ரவுண்ட் கலர் மாத்துறோம். நம்மளுக்கு என்ன கலர் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்க வேணுமோ அலைன் பண்ணிக்கலாம். ஃபில், அவுட்லைன், எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஏதாவது வேணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கு. நம்ம பண்ண தம்ப்நெயில் வந்துடுச்சு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவும் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. பார்த்தீங்களா, 10 மினிட்ஸ் கூட ஆகலை நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் யூடியூப்பில். நன்றி.